அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய நாள் சுதந்திர தினம். அதனால் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அப்போ இந்த நன்னாளில் ஒரு வீடியோ போடலாம், ஒரு காணொளி பதிவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். அதற்கு ஆப்ஷன் ட்ரேடர் சுதந்திரம் அப்படிங்கிறது தான். இங்கே வந்துட்டு ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க வரைபடம் அப்படிங்கிறது அவசியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கூற்றுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் வரைபடம் முன்னாடி நம்மளுக்கு அங்கே இருக்கிற கணக்கீடு நம்மளுக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வரைபடம் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த வரைபடம் நம்பி நீங்கள் வியாபாரம் செய்வது ஒரு சுதந்திரமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காணொளி தான். இதற்கு மாற்று கருத்து இருக்கிறவங்க அனைவருமே உங்களுக்கு இது ஏதுவாக அமையலை அப்படின்னா இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதுவாக என்ன இருக்கிறதோ அதனை பின்தொடருங்கள். ஆனால் ஆப்ஷன் வியாபாரம் செய்வருங்க இதெல்லாமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காணொளி மிக நீண்ட நேரம் போனாலும் போகலாம், இருந்தாலும் முடிந்தளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் இது எதற்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இப்போது நிஃப்டி ஃப்யூச்சர் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷன், அதற்கு ஆப்ஷன் ஒரு பெயர் வந்ததற்கு காரணமே இது வந்து ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ், அதாவது ஃப்யூச்சரை வாங்கினவங்களுக்கு அவங்க லாஸை தவிர்க்கறதுக்கு எதனை பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது தான் ஒரு ஆப்ஷனாக இது கொண்டு வந்தாங்க. அப்போ அதனால தான் இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறதே ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு. இது கால் மற்றும் புட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்குள்ளே இருக்குது. கால் புட் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி சந்தையில் ஒரு ஏற்றம் அல்லது இறக்கம் இருக்கலாம். அந்த ஏற்றத்திற்கு பெயர் கால், இறக்கத்திற்கு பெயர் புட் அப்படிங்கிறது தெரியும். அப்போது இதை வந்து ஹெட்ஜிங் பர்பஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதனை பை பண்ணுவாங்களா இல்லை செல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டா, இதை செல் தான் பண்ணுறக்கு வாய்ப்பு, பை பண்ணுறக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 19,478 இருக்குது. அப்போது நிஃப்டி ஃப்யூச்சர் எவ்வளோ நம்மளுக்கு? 19,478. இதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு இதை பையும் பண்ணலாம். பை பண்ணால் லாங் பொசிஷன், இது ஷார்ட் பண்ணுனா செல் பொசிஷன், அதாவது செல் பண்ணால் ஷார்ட் பொசிஷன், இப்படி இருக்கும். அப்போ 19,478 நான் வந்து ஃப்யூச்சரை பை பண்ணிட்டேன் அப்படின்னா, இது எதிர்பாராமல் இறங்கினால் என்ன பண்ணுறது? அதுதான் என்னோடய கேள்வி. அப்போது எனக்கு வந்துட்டு மேலேயே போயிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் கீழே வந்துட்டால் எனக்கு லாஸ் வர தொடங்கிடும். அந்த லாஸை தவிர்க்கறதுக்காக நான் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்விக்கு தான் இது வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினில் இப்போ 19,450 கால், 19,450 புட்டையே நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 19,478 ஃப்யூச்சரை வாங்கிட்டேன், எனக்கு இறக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது நான் இந்த கால் ஆப்ஷனை நான் வந்துட்டு செல் பண்ணுனா என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்போது இந்த 61 ரூபாய் ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்வெர்ட் ஆகிடும். நம்மளுக்கு இன்வெர்ட் ஆகிறதுனால இதில் 61 புள்ளிகளை கழிச்சிட்டா 19,417. அப்போ 19,417 கீழே ஃப்யூச்சர் போகிற வர எனக்கு லாஸ் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போது இது கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தோணும். அப்போ 70 ரூபாய், இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 70 ரூபாய் ப்ரீமியத்தை நம்ம வெளியில் அவுட்வேர்டு கொடுக்குறோம். அப்போது சந்தை வந்துட்டு சப்போஸ் ஏரியே போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த 70 ரூபாய் ஜீரோவாக மாறிடும். இல்லை சந்தை வந்துட்டு இந்த 19,478 முடிஞ்சிருச்சு, ஸ்பாட் முடிஞ்சிருச்சுனாலும் இது என்னவாக இருக்கும்? நம்ம வாங்கின ரேட்டுக்கு சேம் ப்ரைஸ் இருக்கும். அப்போ இந்த 70 ரூபாய் நம்மளுக்கு நஷ்டமாயிடும் பை பண்ணுறதுனால. இதே 61 ரூபாய்க்கு இதை செல் பண்ணுறதுனால மார்க்கெட் 19,478 முடிஞ்சதுன்னா நம்ம பை பண்ணதுக்கு நிகர் இதாகிடும். இந்த 450 28 ரூபாய் தான் இருக்கும். அப்போது இந்த 28 ரூபாய்க்கு மேலே 61 ரூபாய்க்கு உண்டான அளவு 61 இருந்து 28 அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு 33 ரூபாய், இந்த 33 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக மாறிவிடும்
இதனை புரிந்துக்கலாம். அப்போது இது கண்டிப்பாக பை பண்ணுறதை விட, ஆப்ஷனை பை பண்ணுறதை விட அவங்க ஹெஜ்ஜிங் பர்பஸுக்காக பயன்படுத்தினால் செல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வாகன காப்பீடு போட்டிருப்போம், அந்த வாகன காப்பீடு யாராச்சும் விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக வாகன காப்பீடு எடுக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக க்வெஸ்சன் மார்க், எடுக்கலாம் யாராச்சும், இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அரசுக்கு பயந்து காவல்துறைக்கு பயந்து அதுவும் கட்டாயமாக எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால தான் வாகன காப்பீடு எடுக்கிறோம். இதே மருத்துவ காப்பீடு அப்படி எடுக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட எடுக்கிறோம் இல்லைனா இல்லை. அப்போ இதுவே கட்டாயப்படுத்தினா அப்போ அந்த கட்டாயம் தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஆபத்து வரும் காலத்தில் தான் நம்ம வந்துட்டு அந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காக ஹெட்ஜ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஆபத்தே வரல, நான் ஒரு பை பண்ணிட்டேன், எனக்கு அது சந்தை கீழே போகாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வியூகத்தில் நம்ம பண்ணுறோம். அப்போ மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஹெட்ஜ் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் எதிர்பாராமல் இறங்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ஜ் பண்ணுவோம். அப்போது இது நம்மளுக்கு என்எஸ்சிக்கு தெரியும் போது அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை, ஓ இது வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்குது, அப்போ அதனால் வந்துட்டு நிறைய பேர் ஹெஜ்ஜுக்கு பயன்படுத்துவாங்க, அப்போ அதனுடைய மதிப்பை கூட்டலாம் அப்படின்ட்டு ஒன்று ஏற்படுத்துவாங்க. அதுதான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. எல்லாத்துக்கும் அதானி என்டர்பிரைசஸ் தெரியும், அந்த அதானி என்டர்பிரைசஸ்க்கு இப்போ பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹெஜ்ஜிங் இல்லாமல் அந்த ஸ்டாக்குக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் அதோடய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா அனைவரும் கண்டிப்பாக ஹெஜ் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறனால இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 50 இருக்கிறது. இதுவே ரிலையன்ஸ் நான் போடுறேன், அதில் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு பெரிய நியூஸ் பேஸ்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 20 தான் இருக்குது. அப்போ இதை ஹெஜ்ஜிங்கோசரம் அதிகமாக பயன்படுத்துவாங்களா அப்படின்னா இதில் ஹெஜ்ஜிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஹெஜ்ஜிங் பயன்படுத்தினா அந்த கட்டாயம் இதில் கம்மி. அப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கெல்லாம் போட்டு பாருங்கள், அந்த நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கில் கண்டிப்பாக இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜீல்னு நம்மளுக்கு நிறையா ஏறிச்சு, அந்த ஜீல் நிறுவனத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்களா, அந்த ஜீல் நிறுவனம் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைத்தது, அதோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தாலும் அதிகமாக இருக்கிறது. அப்போது இந்த நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா ஹெஜ்ஜிங் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு ஏற்றமோ நல்ல இறக்கத்திற்கோ இது வாய்ப்பு இருக்கிறதுனால இதில் ஹெஜ் இல்லாமல் யாரும் பொசிஷனை கொண்டு போக முடியாது. கொண்டு போகலாம்னா கொண்டு போகலாம், அவங்கவுங்க ரிஸ்க். ஆனால் இதில் அவங்க ஹெஜ்ஜுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துறதுனால இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்போது ஒரு இதில் நியூஸ் இருக்கா இல்லையா, அது நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்ம எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் ஒரு விஷயம், இதை வந்து சும்மா பேசிக்கடா நம்ம இது. இதுவே நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான விஷயத்தினால நம்மளுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூ. இப்போ சந்தை ஏறினாலும் நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் ஏறலைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சந்தை வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, ஆனால் நிஃப்டியோட ஃப்யூச்சர் பாருங்கள், நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.03 ஏற்றம், ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.17% இறக்கம். இதனால் பாருங்கள் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸோட டிகே அதிகமாக தான் இருந்திருக்கும். இது ஆப்ஷன் செயினில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ஏறி முடிஞ்சாலும் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு கரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நிஃப்டி வந்துட்டு 6 ப்ளஸ் பேங்க், நிஃப்டியோட ஃப்யூச்சர் அவ்வளோ ஏறலை. அப்போ இங்கே கால் ஆப்ஷன்ஸோட கரைதல் பாருங்கள், டைம் டிகே எவ்வளோ ஆயிருக்குன்னு அதிகமாக ஏற்றம் கண்டுள்ளது. அப்போது நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் எப்படி ப்ளஸில் இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர்களும் நெகட்டிவில் தான் இருக்கணும். காரணம் வந்துட்டு நிஃப்டி ஸ்பாட்டை விட ஃப்யூச்சரோட கம்பேரிசன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்குது, கால் ஆப்ஷன் ஏறலை, அப்போ இது ஏமாற்று பொருள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மார்க்கெட்டே இறங்குச்சு ஆனால் புட் ஆப்ஷன் ஏறலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா,
ஸ்பாட் வந்துட்டு ஒரு 50 ரூபாய் இறக்கத்திற்கு ஃப்யூச்சரும் என்ன ஆகணும், அதே 50 ரூபா இறக்கம் வரணும். அவங்க 50 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபா தான் இறக்கம் வந்திருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் தடைப்படும். இதே 40 ரூபாய்க்கு பதிலாக 60 ரூபாயாக இறங்கினாங்கன்னா இவங்களோட ஏற்றம் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இதனையெல்லாம் நீங்கள் சற்று புரிந்து கொண்டு தான் வியாபாரம், இது வரைபடத்தில் உங்களுக்கு தெரியாது. அதற்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 19,434 அப்படிங்கிற இடத்துல ஸ்பாட் இருக்குது. அப்போது 19,400 to 450 19,400 to 19,450 ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி அப்போ நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது வந்து 19,434 அப்படின்னா இவங்க 34 ரூபாய் இருக்கணும், இவங்க 16 ரூபாய் இருக்கணும். அதாவது 19,400 கால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபாய் தான் உண்மையாக இருக்கணும். 19,450 புட்டு பார்த்திங்கன்னா 16 ரூபாய் தான் இருக்கணும். அப்போ இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, ஏன்னா மொத்தமாக இவங்க பிரிச்சுக்கக்கூடிய இடம் 50 புள்ளிகள். அப்போது இது 90, இது வந்து 70. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு 160 புள்ளிகள். அப்போ 110 புள்ளிகள் எச்சா இருக்குது. இதோட புட் ஆப்ஷன்ஸோட நம்மளுக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பாருங்கள், இது 50, இது வந்துட்டு 60, 60 + 50 அப்போ எவ்வளோ வருது, 110. இந்த 110 டைம் வேல்யூ 0 மாற்ற வேண்டும். அதற்குண்டான பயணம் தான் நம்மளுக்கு இங்கே பண்ணுவாங்க. இப்போது இதே 19,434 இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சால் அப்போ என்ன ஆகணும், 34 ரூபா, 400 கால் 34 ரூபா தான் இருக்கணும், 450 புட்டு வந்துட்டு 16 ரூபா தான் இருக்கணும். இதுதான் லாஜிக்காக இருக்க வேண்டிய விஷயம். அப்போ இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ என்ன பண்ணுன்னா 0 நோக்கி பயணம் ஏற்படும். அப்போ இது 0 பண்ணித்தான் ஆகணும். இது வரைபடத்தில் காமிக்குமா, இந்த 110 ரூபா ப்ரீமியம் இரோட்டாவது காணாமல் போவது நம்மளுக்கு வரைபடத்தில் தெரியுமானா, கண்டிப்பாக தெரியாது. இப்போ இதே பாருங்கள், நம்மளுக்கு 19,474 இந்த எக்ஸ்பைரி முடியுது. இப்போ 450 கால் 500 புட்டு 19,450 கால் 19,500 புட்டு மார்க்கெட் 19,474 முடிகிறதுனால இதோட விலை 24 ரூபா, இதோட விலை 26 ரூபா, ரெண்டு இணைத்தால் 50 ரூபா. அப்போ 450 கால் எவ்வளோ இருக்குது, 61 ரூபா இருக்குது. 61 ரூபா இருந்தாலும் இப்போ மார்க்கெட் இங்கிருந்து 40 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சாலும் இவங்க என்ன இருக்க போகிறாங்க, நம்மளுக்கு வந்துட்டு 24 ரூபாயிலிருந்து 61 ரூபாய் அப்படின்னா 37 ரூபா தான் இருக்க போகிறாங்க. சரி, 24 ரூபா தான் இருக்க போகிறாங்க. அப்போ 37 ரூபா காணாமல் போக போகுது. இதை வந்து என்னாகும், 0 மாறும். மார்க்கெட் 40 பாயிண்ட் ஏறினாலும் கூட இது 37 ரூபாய் இறக்கம்தான் அடையும். இந்த 19,500 புட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ இருக்கணும், 26 ரூபாய் தான் இருக்கணும். அப்போது 74 ரூபாய் என்ன ஆக போகுது, 0 மாறும். இதுதான், இது வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் கிடையாது, இதுதான் லாஜிக்காக மார்க்கெட் எங்கெல்லாம் முடியுதோ இதுதான் நடக்க போகுது. இப்படித்தான் ப்ரீமியத்தை முடிப்பார்கள். இப்போ 19,350 to 450 எடுத்துட்டிங்கன்னா 100 புள்ளிகள் வித்தியாசம். அப்போ 19,350 வந்துட்டு மார்க்கெட் 19,434 அப்படின்னா 84 ரூபாய் இருக்கணும். 19,450 புட்டு எவ்வளோ இருப்பாங்க, 16 ரூபாய் தான் இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டையும் கூட்டினா தான் நம்மளுக்கு இந்த 100 ரூபாய் வரப்போகுது. அப்போ இதே எக்ஸ்பைரி இங்கே நடக்க போகுது அப்படின்னா 19,350 கால் 121 ரூபாய் இருக்கிறாங்க, இது 84 ரூபாயை மாறப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 37 ரூபாய் ப்ரீமியம் என்னாகும், 0 மாறிவிடும். இந்த டைம் வேல்யூ 0 ஆகிட்டு 84 ரூபா மட்டும்தான் இருக்கும், காணாமல் போயிடும். இது 70 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக ஆக போகுது. அப்போ அதனால தான் இப்போ இது ஸ்ட்ராடல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 19,400 இருக்குது, 19,400 காலையும் 400 புட்டையும் செல் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய ப்ரீமியம் மார்க்கெட் 19,438 முடிகிறது, 434 முடிகிறது அப்படின்னா 19,400 கால் எவ்வளோ இருக்கும்னா 34 ரூபாய் இருக்கும். 400 புட்டு என்னாகும், 0 முடியும். அப்போ மொத்தமே 34 ரூபா தான். அப்போ இது 90 + 50 அப்போ எவ்வளோ, 140 ரூபா. 140 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 34 ரூபாயாக மாறிவிடும். அப்போ 106 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதுதான் கணக்கு. அப்போது இந்த 140 ரூபாய்க்கு அடிக்கிறதுனால இவங்களுக்கு எப்போ நஷ்டம் வரும் அப்படின்னா 19,400 இருந்து ப்ளஸ் 100
நாற்பது மைனஸ் 140. அப்போ 19,260 19,340 இதற்கு உட்பட்டு இருக்கிற வர இது செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்க போகுது, லாஸே வர வாய்ப்பில்லை. அப்போ இதனை கடந்து கீழேயோ இதனை கடந்து மேலேயோ செல்லும்போது தான், மன்னிக்கும் இது 540 19,540 மன்னிக்கும் தவறாக எழுதிவிட்டேன், 19,540. அப்போது இதனை கடக்கும் பொழுது லாஸ் வரும். இந்த இடத்துல அந்த பயந்தால்தான் அவங்க கவரிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கிருந்து தான் ஒரு மூமெண்ட் ஒன் சைடு தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர் எப்பெல்லாம் லாஸ் புக் பண்ணுறாங்களோ அப்போது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறதுக்கு பெரிய இம்பேக்ட் உண்டு. அப்போ மார்க்கெட் மூமெண்ட் எல்லாம் சைடுவேக்குள்ளே இருக்கிற வர அது செல்லருக்கு தான் ஒரு வாய்ப்பே தவிர பையருக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல வியாபாரம் செய்வது தவிர்த்தாலே உங்களுக்கு லாபமாக மாறிவிடும். இது அனைத்தும் வரைபடத்தில் தெரியாது. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பிரீமியத்திற்கும் ஒரு தகுதி உண்டு அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். வரைபடத்தில் இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டினால தான் ப்ரீமியத்தோட மாற்றங்கள் தெரியுது. அடுத்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினால தான் விலை ஏற்றம் மிக பெரிதாகோ மிகைப்படுத்தின மதிப்பு குறையுதோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுங்க, நீங்கள் நியூஸை போய் தெரிஞ்சுக்கிறத விட இங்கே இம்ப்ளைடு வாலட்டி அதிகமாக இருந்தாலும் அதில் நியூஸ் இருக்கு மறைமுகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அனைத்துமே இதில் தெரிந்து கொள்ளலாம். அப்போ என்எஸ்சி சைட்டில் இருக்கு. அப்போ இதில் நீங்கள் வரைபடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றால் இத்தனை விஷயங்கள் நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அதனால் இதில் ஆய்வு செய்து கற்றுக்கொண்டு அதில் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு ஆய்வு பண்ணி அதை ஒரு குறிப்பாக எடுத்து நீங்கள் தொடர் ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகம் எப்போதுமே வரமாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.